வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இன்னைக்கு திரட்டு பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஆடு கண்ணு போட்ட மூணாவது இல்லனா நாலாவது நாள் பால் தான் இந்த திரட்டு பால் செய்ய முடியும் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலும் சர்க்கரையும் தான் நான் எருமை பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சு காய்ச்சணும் மூணு நிமிஷத்திலேயே பால் திரிய ஆரம்பிச்சிரும் அடுப்பை குறைச்சு வச்சுக்கோங்க கண்டினியூஸாக கிளறி கிட்டே இருக்கணும் இல்லனா அடி பிடிச்சிரும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பால் நல்லா திரண்டு கட்டி கட்டியா இருக்கும் இப்ப சிம்ல வச்சு கிளறிக்கிட்டே இருங்க தண்ணியும் பன்னீரும் தனியா பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறணும் இப்ப நல்லா பால் திரண்டுச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம் இந்த பால்ல திரட்டு பால் மட்டும் இல்லாம வேற டிஷ் கூட செய்யலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பால்கோவா ரசகுல்லா பன்னீர் இந்த மாதிரி கூட இந்த பால்ல செய்யலாம் தீம் பால்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்கோ அதே அளவுக்கு திரட்டு பால்லயும் இருக்கு ஒயிட் சுகர் கூட வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஆனா ஒரு சிலருக்கு அந்த வாசனை பிடிக்காமலும் போகும் நான் ஏலக்காய் சேர்க்கல ஒயிட் சுகருக்கு பதிலா நீங்க நாட்டு சக்கரை கருப்பட்டி பனங்கள் கண்டு கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்றேன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க